ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இளநீர் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சூப்பரான டெசர்ட் ரெசிபி. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த டெசர்ட் செய்வீங்க. என்னை நம்பி நீங்கள் செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் பனவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் பாயாசம் வந்து தண்ணியாயிடும். நிறைய பேர் இந்த பாயாசம் சுகர் வச்சு பண்ணுவாங்க, அது ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்காது. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் பனவெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் 1 இளநீ தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. முத்தின தேங்காய் இந்த பாயசத்துக்கு நல்லா இருக்காது, அதனால் வழுக்கையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பாயாசம் வந்து நிறையா பேர் பால் பாக்கெட் பயன்படுத்தி பண்ணுவாங்க, ஆனால் அது ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்காது. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே திக்காக இருக்கிற தேங்காய் பாலும் பனவெல்லம் தான். அதனால் இதை ரெண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லி கொடுக்குற இதே மெத்தடில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம பனங்கள் கண்டில் பாகு எடுத்து வச்சுருக்கணும்ல, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அது 3 கப் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ திக்காக சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து இளநீர் தண்ணி, இது ஒரு 3 கப் சேர்த்துக்கிறேன். 3 கப் தேங்காய் பாலுக்கு 3 கப் இளநீர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக நான் 2 டீஸ்பூன் மட்டும் மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே சர்வ் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதை விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பாயாசம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுனால செம்ம க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ஃபெஸ்டிவ் டைம்னாலே அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.